SmileyTrips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs. காங்கிரஸ் தலைவர்கள் உட்பட எதிர்கட்சியர்களுக்கான மேலதான் இப்ப 112 வழக்குகள்ல வந்து உள்ள போய் எல்லாமே எதிர்கட்சிக்காரன் எல்லாம் பிசினஸ் மேன் இல்லை அவன் இல்லை ஏமாத்தினவன் எத்தனை பேர் இருக்கா சிபிஐ நடவடிக்கை எடுக்க முடியாது. இப்போ தமிழக அரசு பார்த்தீங்கன்னா இந்த கைதுக்கு பிறகு சிபிஐ வந்து சோதனை செய்யணும்னா தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாடு அரசுக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் சோதனை செய்யணும்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி தான் தமிழக அரசு அவர்களுக்கு ஒரு சலுகையாக கொடுத்துருக்குது. இப்போ இவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தப்படுறாங்க. இந்த கைதுக்கு அப்புறம் தான் இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இது என்னென்னா இப்போ அடுத்த கைது நடைபெறாமல் தடுக்கணுன்றதுக்காக இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்களோ. அப்படி இல்லை சிபிஐ வரலையா இல்லை இங்கே சிபிஐ இல்லை அடுத்து சிபிஐ வர வாய்ப்பு இருக்குல்ல அதனால் கேட்குறேன். குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு அதன் அடிப்படையில் தான் இந்த கேள்வி கேட்குறேன். இல்லை பல குற்றச்சாட்டுகள் வந்தாலும் அதாவது இப்போ உங்களுக்கே ஒரு பயம் வருது பாருங்க. ரிஃப்ளெக்ட் நேரலுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? தற்பொழுது பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்காரு. கம்மிங் 28 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீதிமன்ற கவலை வச்சுருக்காங்க. இப்போ டிஎம்கே தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி சீக்கிரமாக வெளியே கொண்டு வர வாய்ப்பு இருக்கா? டிஎம்கே அதாவது டிஎம்கே பவரை யூஸ் பண்ணி வெளியே கொண்டு வர்றது உள்ளே கொண்டு வர்றதெல்லாம் கிடையாது. அதாவது ஒரு இந்திய அரசியல் சட்டப்படி என்னென்னா காவல்துறையோ சிபிஐயோ அமலாக்கத்துறையோ இவர்கள் வந்து கைது செய்தார்கள் என்றால் என்ன நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும். அது யாராக இருந்தாலும் 24 மணி நேரத்துக்குள்ளே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும். அப்படி மிட் நைட் ஆயிடுச்சு அதாயிடுச்சு இதாகிடுச்சு ட்ராவலிங் டைம் ஆயிருந்தால் கூட நீதிபதி அந்த சம்மந்தப்பட்ட பகுதியில் உள்ள நீதியரசர் வீட்டிலேயே போய் மேஜிஸ்ட்ரேட்டோ இல்லை டிஸ்ட்ரிக் செஷன்ஸ் ஜட்ஜோ இல்லை செஷன்ஸ் ஜட்ஜு அவர்களிடம் வந்து அந்தந்த சட்டத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குது அவர்கள்ட்ட வந்து ப்ரீவியஸாக சொல்லி இம்மிடியட்டாக கொண்டு போயிட்டு அவங்ககிட்ட ஆஜர்படுத்திட்டு உடனடியாக வந்து போலீஸ் காவல் நீதிமன்ற காவல் அப்படின்னு ரெண்டு இருக்கும். நீதிமன்ற காவல்னால் சிறையில் தான் அடைப்பாங்க. போலீஸ் காவல் கேட்டாங்க அப்படின்னா அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அஃபிடவிட்டை போடுவாங்க. போட்டுட்டு இந்த மாதிரி இவர் வந்து இந்தந்த குற்றச்சாட்டுலாம் பண்ணியிருக்காரு இதெல்லாம் இருக்குது இவர் மேலே இருக்குது ஆதாரங்கள் இருக்குது எங்களுக்கு இவரை வந்து நாங்கள் எங்கள் போலீஸ் கஸ்டடியில் வச்சு இன்னும் விசாரிக்க வேண்டியது இருக்கிறது இவரை கைது செய்து 24 மணி நேரம் ஆக போகிறதுன்றதுனால நீதிமன்றத்தில் நாங்கள் வந்து அவரை ஆஜர்படுத்திட்டோம் எங்களுக்கு ஒரு 10 நாள் அவரை வந்து நீதிமன்ற காவல் கொடுக்குன்னு இப்படின்னு கேட்பாங்க. விஷயத்துக்கு தம்பிகிட்ட தானடா கேட்குற கேள்றா அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி இருக்குல்ல அந்த மாதிரி இவர்கள் வந்து 10 நாள் கேட்பாங்க. உடனே நீதிபதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இவர்கள் 10 நாள் கேட்பாங்க 15 நாள் கேட்பாங்க 1 வாரம் கேட்பாங்க 5 நாள் கேட்பாங்க அதுக்கெல்லாம் நீதிபதி ஒத்துக்க மாட்டாங்க. அந்த வழக்குடைய தன்மை அதை இதை பார்த்துட்டு வேணால் ஒரு 2 நாள் நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சரியா 2 நாள் எடுத்துக்கங்க 3 நாள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதை சொன்னாங்கன்னா உடனே அவர் போலீஸ் கஸ்டடிக்கு போயிடுவார். அவரை காவல் நிலையத்திற்கோ இல்லை வேறு காவல் அலுவலகத்திற்கோ அழைத்து சென்று அவரை விசாரணை செய்வார். விசாரணை செய்துக்கிட்டு அந்த 3 நாள் டைம் கொடுக்குறாங்கன்னா அந்த 3வது நாள் மீண்டும் அதே நீதிபதியிட்ட கொண்டு வந்து அவரை ஆஜர்படுத்தணும். ஆஜர்படுத்தினோடனே கேட்பாங்க நீங்கள் தாக்கப்பட்டீங்களா உங்களுக்கு ஏதாவது மனித உரிமை மீறல் இருந்ததா அவங்க நல்லபடியாக நடத்துனாங்களா அவங்களுக்கு உணவு கொடுத்தாங்களா எல்லாத்தையும் நீதிபதி கேட்பாங்க. அப்போ ஏன்னா இவர்கள் கூப்பிட்டு போய் டார்ச்சர் பண்ணிடக்கூடாது இது சாதாரண கேஸில் சொல்கிறேன் அதை கேட்பாங்க. அப்போ இவர்கள் வந்து குற்றம் குறை இருந்தால் சொல்லாமல் என்னை கூப்பிட்டு போய் அடித்தாங்க இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா அதுக்கு தகுந்த அது வேறு ட்ராக்கு அந்த 3 நாள் முடிந்து நீங்கள் போய் நீதிபதிகிட்ட ஆஜர்படுத்திட்டிங்கன்னா அவர் மீண்டும் கொண்டு சிறையில் அடைக்கப்படுவார். அப்புறம் இந்த வழக்கு நடந்துகிட்டே இருக்கும் அவர் பெயில் பெட்டிஷன் போடுவார் இங்கே நிராகரிக்கப்பட்டால் மேல்முறையீடுன்னு இப்படி போகும் உயர்நீதிமன்றம் போகும் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகும் சரியா. இதுதான் ப்ரொசீஜர். அது அமைச்சராக இருந்தாலும் சரி சாதாரண நடைமுறையில் உள்ள மனிதர்களாக இருந்தாலும் இதுதான் ப்ரொசீஜர். அந்த வகையில் இப்போ இவரை வந்து கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு முன்பே என்ன இருக்குன்னா இவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு உடனடியாக கொண்டு வந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிச்சிட்டாங்க சரியா. இது வந்து ப்ரொசீஜரில் வந்து அனுமதித்த உடனே என்னன்னா 24 மணி நேரத்துக்கு கைது அப்படின்னு நீங்கள் காட்டிட்டீங்கன்னா 24 மணி நேரத்துக்கு முன்னாடி நீதிபதியை ஆஜர்படுத்தணும்ல அப்போ என்ன பண்ணுவார்னா இவர் உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அந்த நீதிபதியை சம்மந்தப்பட்ட இடத்திற்கு வர வைப்பாங்க சரியா. இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது கூப்பிட்டு வர்றப்ப யாரோ ஒரு கைதியை கூப்பிட்டு வரும்போது அவர் கை கால் உடஞ்சிடறாரு இடத்துல இருக்கார் அப்படிங்கும்போது நீதிபதி நேரடியாக அங்கே வருவாங்க.
வந்து அவரை பார்த்து விட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து அவனுடைய இதை சொல்லிட்டு போயிடும். அந்த வகையில் என்னென்னா, நீங்கள் முதல்ல கேள்வி கேட்ட மாதிரி 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க, நீதிமன்ற காவலில் வைக்கன்னா சிறையில் அடைக்கன்னு அவங்க உத்தரவு பிறப்பிச்சுட்டு போயிட்டாங்க. அதற்கப்புறமா இந்த வழக்கில் வந்து ஹாப்பியஸ்ட் கார்பஸ்னு ஒரு மனு போடுறாங்க, யார் அவங்க மனைவி, அது என்ன அப்படின்னா ஆள்குணர்வு மனு. வீட்டுக்கார் இருந்தார், வீட்டில் தான் இருந்தார், காணா யாரோ மர்ம நபர்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்க கடத்திட்டு போயிட்டாங்களா, என்ன ஆச்சுன்னு தெரில, இவர் எங்கே இருக்காருன்னு தெரில, அவரை வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும் அப்படின்னா இது ஒரு சீரியஸான வழக்கு. இப்போது செந்தில்பாலி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, முறையாக கைது வாரண்ட் கொடுக்கல இவங்க, அதாவது இப்போ ஒரு எம்எல்ஏவை கைது பண்ணணுன்னா ஆளுநர்கிட்டையும் சபாநாயகர்கிட்டையும் தெரிவித்து தான் கைது பண்ணணும்னு சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை சார்? அதாவது என்னென்னா, இந்த ஒரு நீங்கள் நாடாளுமன்றமாக எடுத்தாலும் சரி, சட்டசபையாக இருந்தாலும் சரி, அதனுடைய தலைவர் முழு அதிகாரம் படைத்தவர் அவனலாவை அதிகாரம்னுவாங்க, யாருக்கு அப்படின்னா பிரதமருக்கோ மற்றவர்களுக்கோ கிடையாது, மேலே பார்த்திங்கன்னா சபாநாயகருக்கும், நாடாளுமன்றமாக இருந்தால், சட்டமன்றமாக இருந்தால் இங்கு உள்ள சபாநாயகருக்கும் ஒரு மிகப்பெரிய அதிகாரம், முதல்வரை தாண்டி அதிகாரம் இருக்குது, அவர்களுக்கு நிறைய அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. சரியா, அப்படி இருக்கும்போது என்னென்னா, இன்றைக்கி சட்டப்பேரவை தொடர்பாகவோ சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கு ஏதாவது ஒன்று வந்ததுன்னா அது வந்து ப்ரொசீஜர் படி சட்டப்படி சொல்லிட்டு தான் செய்யணும். சரியா, ஆனால் இந்த பாஜக அரசு 2வது முறையாக, முதல் முறையாக வந்தாங்க இல்லையா 14, அதிலிருந்து அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் ஏன்னா 5 வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா முன் தயாரிப்பாக பல வேலைகளை செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் 2வது முறை இந்த 4 வருடம் முடிய போதில், இந்த 4 வருடத்தில் அவர்கள் செய்ததில் எல்லாமே ஏற்கனவே ஜனநாயகத்தில் நடக்காததும் விஷயங்களை தான் பல விஷயங்களை செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 118 வழக்குகள் போன மாதம் கணக்கு வரைக்கும் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அமலாக்கத்துறை, சிபிஐ ஏன்னா இந்த மாதிரியான அமைப்புகளை வைத்து ரைடு பண்ணதில் 112 வழக்கு இது யார் மேலே சர்ச் போயிருக்காங்க அப்படின்னா எதிர்கட்சிகள் மேலே. இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்கள் மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் தலைவர்கள் உட்பட எதிர்கட்சியர்கள் மேலே தான் இப்போ 112 வழக்குகளில் வந்து உள்ளே போய் எல்லாமே எதிர்கட்சிக்காரன், எல்லாம் பிஸ்னஸ் மேன் இல்லை, அவன் இல்லை, ஏமாத்தினவன் எத்தனையோ பேர் இருப்பா, சிபிஐ கூட நடவடிக்கை எடுத்துக்க முடியாது. அப்போ எல்லோரும் இப்போ இவ்வளோ எல்லாமே எதிர்கட்சி ஊழல் பண்ணுது அப்படின்னா ஆளுங்கட்சி ஊழல் பண்ணலையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும், இல்லை வேறு யாருமே இந்த நாட்டில் பண்ணலையா, ஊழல் பண்ணலையா, இவர்கள் கூட்டணியில் இருப்பவர்கள் எத்தனை பேர் ஊழல் வழக்கு வந்ததுக்கப்புறம் மிரட்டப்பட்டு பாஜகவில் போய் சேர்ந்துருக்காங்க, அவர்கள் மேலே விசாரணை நடத்தலை. இப்போ ஒருத்த மேலே வந்து கிட்டத்தட்ட கொலை, கொள்ளை, ஆள் கடத்தல், தீவிரவாதிகளுக்கு உதவியது, ஏன்னா துப்பாக்கி பிரயோகம் பண்ணது அப்படின்னு 2 குண்டாஸ் வாங்கியிருக்கான், ஏன்னா தடா சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கான். அவனுக்கு வந்து எம்பி சீட் கொடுத்து எம்பி ஆகினது மட்டும் இல்லாமல் ரெஸ்லிங் ஃபெடரேஷனோட பிரசிடெண்ட் ஆக்கியிருக்கீங்க. அவன் மேலே அவளுக்கு பயலை, ஒரு கிரிமினல், கிரிமினல்னா கிரிமினல் வழக்குகள் இத்தனை இருக்கு, இத்தனை முறை சிறை சென்றிருக்கிறான், அவன் வந்து ஒரு எம்பி, அவனுக்கு வந்து மேலும் நீங்கள் பதவியை கொடுத்தீங்கன்னா அப்போ நீங்கள் அதை நல்லதுன்னு ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இதையும் ஏற்றுக்குங்க, எதிர்கட்சி பூரா திருடங்க, அவர்கள் நல்லவர்கள் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ தமிழக அரசு பார்த்தீங்கன்னா இந்த கைதுக்கு பிறகு சிபிஐ வந்து சோதனை செய்யணும்னா தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாடு அரசுக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் சோதனை செய்யணும்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இன்றைக்கி தான். இப்போது இந்த உத்தரவை பிஜேபி எப்படி கையாளும்? அதாவது அரசியல் சட்டத்தில் யாருக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரம் இருக்கும்போது ஸ்மூத்தாக போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சரி மத்திய அரசு வருதுன்னா வரட்டும்னு ஒவ்வொரு டைம் சொல்லிட்டு வர முடியும், திடீர்னு ஒருத்தனை பிடிக்க வேண்டியது இருக்கும், சரி நீங்கள் வந்து பண்ணிக்கங்க, ஒரு இன்ஃபார்ம் மட்டும் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் இருக்கு, ஒரு இது இருந்தது. அதற்கான விஷயத்தை வந்து தமிழக அரசு அவர்களுக்கு ஒரு சலுகையாக கொடுத்துருந்தது. இப்போ இவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் வெளிநாட்டில் போய் வெளி மாநிலத்தில் போய் இப்போ ஒரு திருடன் வந்து ஆந்திராக்காரன் திருடிட்டு போயிட்டான்னா அவன் இருக்கிற லொக்கேஷன் ஆந்திராவில் எந்த இடம் தெரிஞ்சு போயிடுச்சுன்னா கூட தமிழக போலீஸ் என்ன பண்ணணும்னா அந்த எல்லைக்குள்ளே உள்ள காவல் நிலையத்தில் போய் சொல்லிவிட்டு அந்த போலீஸையும் கூட்டிகிட்டு போய் தான் அவனை அரெஸ்ட் பண்ணணும். சரியா, இல்லைன்னா பெரிய வழக்குகள், பெரிய தீவிரவாதவாதி அந்த மாதிரியாக இருந்தால் அந்த மாவட்ட எஸ்பிடியோ இல்லை அவர்கள் டிஜிபியோ டைரெக்டாக பேசி இந்த மாதிரி வர்றோம், இந்த மாவட்டத்தில் உள்ள ஒளிஞ்சிருக்கான், எங்கள் ஆள் வருவாங்க, இந்தந்த பேரில் வராங்க, அவர்கள்லாம் தமிழக காவல்துறையை சேர்ந்தவர்கள் சொல்லிட்டு தான் பண்ணுவாங்க. ஆனால் அதை சொல்லாமையும் பல சில நேரங்களில் நடக்கும், டக்குன்னு போய் அடிச்சுட்டு வந்துடுவாங்க,
ஏன்னா சொன்ன ப்ரொசீஜரு விடமாட்டான், அங்கே உள்ள லோக்கல் போலீஸ் காசை வாங்கிட்டு அவனை தப்ப விட்டுருவான், இல்லைனா அவனுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுவான்றதுக்காக நிறைய வழக்குகளில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தன் வந்து ஆந்திரா சிறைச்சாலையில் இருக்கான், அவன் இன்றைக்கி வெயிலில் வெளியே வரப்போகிறான்னா நம்ம போலீஸ் போய் அங்கே நிற்கும். என்னென்னா அந்த கோர்ட்டை விட்டு வெளியில் வந்தேன் டப்புன்னு வாயை பற்றி தூக்கிட்டுருக்கா, கடத்தல் வேலையெல்லாம் போலீஸ் பண்ணும். ஏன்னா அவன் நமக்கு முக்கியமான குற்றவாளியாக இருப்பான், அவனை பிடிச்சே ஆகணுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவனு அந்த போலீஸ்கிட்ட சொன்னோம்னா அந்த போலீஸ் வந்து அவர்களுக்கு உதவக்கூடும் அப்படின்றதுனால தெரியாமலாம் செய்வாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. அதே நேரத்தில் இப்போ சிபிஐ வந்து இங்கே ஒரு விசாரணைக்கு வருதுன்னா அந்த சம்மந்தப்பட்ட காவல் எல்லைக்குள்ள உள்ள அதிகாரிகிட்ட ஏன்னா சொல்லிட்டு தான் பண்ணுவாங்க. திடீர்னு ஒருத்தரை பிடிக்க வரும்போது இந்த மாதிரியான சிக்கல்லாம் இருக்குது, சொல்கிறதுக்குள்ளே ஏதாவது சிக்கலாகிருன்றக்காக இவர்களே அந்த மத்திய அரசுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க, அதை இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ இதுலேருந்து இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, இப்போ இந்த கைதுக்கு அப்புறம் தான் இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இது என்னன்னா இப்போ அடுத்த கைது நடைபெறாமல் தடுக்கணுன்றதுக்காக இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்களோ? அப்படி இல்லை, சிபிஐ வரலையே அதில், இங்கே சிபிஐ இங்கே வந்து இல்லை, அடுத்து சிபிஐ வர வாய்ப்பு இருக்குல்ல, அதனால கேட்குறேன். சிபிஐ வர வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கே தெரியுது பாருங்க, இந்த நாட்டில் எவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க பாருங்க. அதாவது சிபிஐ வந்துடுவோம் அப்படின்றது வாய்ப்பு இருப்பதாக நீங்களே சொல்லி, பல குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு, அதன் அடிப்படையில் தான் இந்த கேள்வி கேட்குறேன். இல்லை, பல குற்றச்சாட்டுகள் வந்தாலும் அதாவது இப்போ உங்களுக்கே ஒரு பயம் வருது பாருங்க, இடி வந்துச்சுன்னா அடுத்து சிபிஐ வரும்னு அவ்வளோ நம்பிக்கையாக இருக்கீங்க மத்திய அரசு மேலே அப்படின்ற பயம் உங்களுக்கே இருக்குது. அப்போ சராசரி மனிதனுக்கு இருக்க தான் செய்யும், அரசுக்கு இருக்க தான் செய்யும், அதனால் அவங்களுக்கு தான் எனக்கு பயம் இல்லை. இப்போ தப்பு செஞ்சவங்க தான் அது பயப்படணும். ஸோ அதனால தான் இவங்க இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்களோன்ற ஒரு கேள்வி. அப்போ தமிழ்நாட்டில் ஃபுல்லாக தப்பு செய்தவர்கள் நிறையா இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு?